அனைவருக்கும் கோகிலாவின் இனிய காலை வணக்கம். இட்ஸ் ஹெல்தி ஃப்ரைடே டுடே. போன ஃப்ரைடே மருந்துங்கிற அதிகாரத்திலிருந்து நம்ம ஒரு குரல் பார்த்தோம். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணன். அதாவது முன்னாடி உண்ட சாப்பாடு செரிச்சிருச்சா அப்படின்னு அந்த தன்மையை அறிஞ்சதுக்கு அப்புறமா சரியான அளவில் நல்ல பசி உணர்வு வந்தோடனே சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் அந்த குரலினுடைய விளக்கம். ஸோ இப்படி சரியான அளவில் நம்ம சாப்பிடாம பயங்கரமாக சாப்பிட்டோம்னா, ஒருவேளை அந்த பசியை பற்றி நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா என்ன ஆகும்? திருவள்ளுவர் அதுக்கும் ஒரு குறள் குறிப்பிட்டிருக்காரு. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று. திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் சித்த மருத்துவம் பெரும்பான்மையாக பயன்படுத்தப்பட்டதுனால திருவள்ளுவர் சித்த மருத்துவத்தை மேற்கோளாக காட்டுறாரு. வாதம், பித்தம், கபம் அப்படின்னு மருத்துவ நூலோர் கணிச்சு வச்சிருக்க இந்த மூன்றுல ஏதோ ஒன்றோட அளவு அதிகமானாலோ குறைஞ்சாலோ கூட அதனுடைய விளைவாக ஏற்படுறது தான் நம்ம உடல்ல நோய் அப்படிங்கிற தன்மை. நம்ம உடலினுடைய வாதம், பித்தம், கபம் இது மூன்றும் ஒரு சமநிலையில இருக்கணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட ப்ரொபோர்ஷன்ல இருக்கணும். நமக்கு எந்த விதமான நோய் வர்றதுக்கும் காரணம் இந்த ப்ரொபோர்ஷன்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சேஞ்ச் தான். அப்போ இதுல மாற்றம் ஏற்படுவதற்கான காரணம் என்னவா இருக்கும்? பசியோட அளவை விட சூப்பர் டேஸ்டா இருக்கே அப்படின்னு அதிகமா சாப்பிட்றது. நம்ம பாடிக்கு அப்பப்ப ரெஸ்ட் தேவைப்படுது. இந்த மாதிரி ஓய்வு தேவையான பொழுது ஓய்வு எடுக்கிறது. இப்படி சரியான ஓய்வு, உறக்கம் இதெல்லாம் இல்லாத பொழுதுதான் நம்மளுடைய இந்த வாதம், பித்தம், கபம் இது மூன்றுலையும் ஒரு சமநிலை மாறுபாடு ஏற்படுது. இதுதான் திருவள்ளுவர் மிகினும் குறையினும் நோய் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய இந்த பசி, தாகம், ஓய்வு, தூக்கம் இந்த மாதிரியான உணர்வுகளுக்கெல்லாம் எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ ஸ்டே ஹெல்தி வித் மீ கோகிலா. பி ஹாப்பி அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.